சரியான ஒரு எய்ம் எல்லா அம்மாவும் வந்து பிஜிஎம். ஓ மை காட், பிஜிஎம் கேமர்ஸ் பக்கம் தான் இருக்காங்க. டீம் பிஜிஎம் இங்கே தான் இருக்காங்க கைஸ். ஓ பிஜிஎம்ங்களா? 2 கிடையாதுங்களா? 2 வந்து இல்ல, 2 வும் இருக்காங்க, 2 வும் இருக்காங்க, இவங்களும் இருக்காங்க. மூணு டீம் இங்க இருக்குதுன்னு நினைக்கிறேன். கவுன்சில் அல்ல ஃபைட் வேற போயிட்டு இருக்கு ப்ரோ. ஓகே, நான் பிஜிஎம் பார்க்கறேன், நான் பிஜிஎம் பார்க்கறேன். பிஜிஎம் ஆல்மோஸ்ட் வந்து கவர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சதீஷ் சதீஷ் பேக் அடிச்சாரு. சைக்கோ அங்க தான் இருக்காருப்பா. சைக்கோ வந்து அங்கே தான் இருக்காரு. அண்ட் பிஜிஎம் நான் சொன்ன மாதிரி அந்த ரோப் கன் வச்சு வந்துட்டாரு ப்ரோ. ஒரு ஆல்மோஸ்ட் வந்து வெளியே வந்துட்டாரு. பிஆர் கேமர்ஸ் அந்த ஒரு கேப்பை யூஸ் பண்ணி, ஸ்டோன் ரீல நடந்த அந்த ஃபைட் கேப்பை யூஸ் பண்ணி பேக் அடிச்சிட்டாங்க. ஸோ நிதிஷ் அண்ட் இவங்க எலிமினேட் ஆயிருக்காங்க. நிதிஷ் அண்ட் பிஜிஎம் கேமர்ஸ் வந்து எலிமினேட் ஆயிருக்காங்க. கண்டிப்பா ஸ்குவாடே சேஃப் ஆயிடுச்சு ப்ரோ. டீம் 2 பார்த்தீங்கன்னா அடி விழுந்திருக்குது. ஏனா டீம் 2 தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே ரஷ் பண்றாங்க ப்ரோ. ஆல்மோஸ்ட் ரஷ் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். ஒருத்தர் தான் பாத்துட்டு ரஷ் பண்ணிட்டாங்க. ஓ மை காட், பிஆர் வில்லா டவுன் ஆயிருக்கறே. ஆல் மாத்துறாங்க. கிரனேட்ல டவுன் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். பிஆர் கேமர் அது டாப்ல இருந்து வேற கவர் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. டாப்ல இருந்து கக்ஷியா டவுன் பண்ணிருக்காங்க. கக்ஷியா டவுன் பண்ணி கில் எடுத்துட்டாங்க. அடி விழுந்திருக்குது. பிஆர் கேமர்ஸ் ஆடி வந்திருக்குது. அவர் பேக் அடிக்கிறார், பிஆர் கேமர்ஸ் பேக் அடிக்கிறாரு. பட் அந்த நேரத்தில் ஏறி அடிச்சிருந்தாருனா மேபி ஒரு 50-50 சான்சஸ் இருந்திருக்கு அவர் வந்து ரெண்டு பேரையும் வந்து கில் எடுக்கிறதுக்கு. ஏன்னா எல்லாமே நல்ல ஸ்குவாட் இருந்தோம், எதையுமே நம்ம வந்து எதையும் முடிவு பண்ண முடியாது. ஸோ பேக் அடிச்சிட்டாரு பிஆர் கேமர்ஸ். பட் இருந்தாலும் வந்து அவர் இது பண்ணி போறாங்க, தேடியே போற மாதிரி தான் எனக்கு தோணுது. தேடி பார்த்துட்டாங்க ப்ரோ, வந்துட்டாங்க ப்ரோ. ஆல்மோஸ்ட் பேக் சைட்லேயே தான் ப்ரோ இருக்காங்க. இவரும் கவர் எடுத்து தான் போயிட்டு இருக்காரு. ஸோ பிஆர் கேமர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு முன்னாடியே ஓடிட்டு இருக்காரு. அவர் எத்திக்கு அந்த கார் எடுத்துருவாரு நினைக்கிறேன். எடுத்துட்டாருன்னா ஓகே, உண்மை ஆமோக்காக வந்துட்டாரு. கார் எடுத்துட்டாரு ப்ரோ. அதே மாதிரி பிஆர் கேமர் ஸ்குவாட் வந்து எலிமினேட் ஆயிருக்குது. பிஆர் கேமர்ஸ் வந்து ஆமா, அவர் வந்து கில் பண்ணிட்டாங்க, கில் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம்ல ஃபைட் போயிட்டு இருக்கு பாருங்க. கலஹரியில பாத்தீங்களா ப்ரோ, ஒரு இது வந்து விழுந்திருக்கு ப்ரோ. சோலோ சர்வர்ஸ் வந்து நிறைய ஆயிட்டாங்க. ஒரு மூணு பேர் கிட்ட சோலோ சர்வர் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு டீம்ல ரெண்டு பேர் இருக்காங்க. கேஎம்சி ஏறாங்க ஆப்போசிட்ல. நான் டீம் நம்பர் 1 பாத்துட்டு இருக்கேன். கேஎம்சி ஏறாங்க ஆப்போசிட்ல. டீம் நம்பர் 1 தான் பாத்துட்டு இருந்தேன். ஓகே, நான் கொம்பன் பாக்குறேன், கேஎம்சில பாக்குறேன். ஓ மை காட், ரஷ் பண்ணிட்டாங்க ப்ரோ, முடிச்சிட்டாங்க ப்ரோ. மாத்தின அடுத்த செகண்ட் வந்து முடிச்சிட்டாங்க. என்ன ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டாங்க. சாத்தான் அண்ட் சிச்சு ஒரு கில் எடுத்துருக்காங்க. அகைன் கிராஸ் ஃபயர் ப்ரோ, அகைன் கிராஸ் ஃபயர் ப்ரோ. டிஓடி டீம், நான் கொம்பன் டீம் பாத்துட்டு இருக்கேன். ஆப்போசிட்ல டிஓடி டீம் வாட்ச் பண்ணுங்க.
மட்டும் மிச்சம் இருக்காரு. சாத்தான் வந்து சர்வ் பண்ணுவாரா இல்ல வந்து ஒரு அட்டாக் எடுப்பாரா அப்படின்னு தெரியல. நல்ல ஒரு குளூ வால் டக்குன் போட்டாரு, பட் ஒரு ஆம உல்ட்ர வந்துச்சு அடி விழுது காய். சாத்தான் நாக் பண்ணி கில் எடுத்துறாங்க காய். சாத்தான் கிளிக் பண்ணிட்டாங்க. சோ கேஎம்சி ஃபைட் போகுது bro. கேஎம்சி ஸ்குவாட் வந்து எலிமினேட் ஆயிருக்காங்க காய். எலிமினேட் ஆயிருக்காங்க வித் ஃபைட் வித் நம்ம காலிக்ஸ் கேமிங். பட் வந்து அவங்க வந்து ஓப்பனில் வந்தது காரணம் வந்து இவங்க இல்லை, டொண்டே கேமிங் தான் ஓப்பனில் வந்தது காரணம். ஸோ டொண்டே கேமிங்கில் வந்து ஒரே ஒருத்தர் இருந்தார் அண்ட் மார்வலை கில் எடுத்துருக்காங்க. ஸோ அந்த கமெண்டேட்டிங் பண்ணிகிட்டே இருந்த அதே நேரத்தில் வந்து இங்கே மார்வல் கில் எடுத்துருக்காங்க. நான் இவங்க டீம் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ விவசாயி கோப்பு வாட்ச் பண்ணுங்க நீங்கள். ஸோ டெனட் வெர்சஸ் இவங்க டீம் விவசாயி கோப்பு டீம் போயிட்டு இருக்குது இங்கே. ஸோ டீம் மேகம் ஸோ ஹாட்ரிக் அடிப்பாங்களா அப்படின்னு யோசிச்சு இந்த டீம் மார்வல் டவுன் ஆயிருக்காங்க. இன்னொருத்த டவுன் காய்ஸ் விவசாயி கோப்போ கில் எடுத்துருக்கு. ஐ மீன் ரெண்டு விவசாயி கோப்பு இருக்காங்க ரெண்டு பேரும் தெரியல. ஸோ கிராப்பிள் கன் வேற லெவலில் யூஸ் ஆகுது காய்ச்சல். எங்கேருந்து எங்க வந்தாரு பார்த்தீங்களா இல்லையா பிளாஸ்ட்டு, அவர் பக்கத்துல விழுந்திருக்காரு டவுன் பண்ணிட்டாரு. சரியான ஒரு ஹெட் 104 விழுந்திருக்கு. நியர்லி வந்து 150 குறைச்சாரு விவசாயி கோப்பு பார்த்தீங்கன்னா 45 மிச்சம் இருக்குது. கில் பண்ணிட்டாங்க. டெனட் டீம் சர்வே பண்ணியிருக்காங்க. மூணு பேர் வந்திருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபைட் பார்த்தீங்கன்னா வந்து வேற லெவலில் அந்த கிராப்பிள்கள் யூஸ் பண்ணுறதுலாம் வந்து அவங்களோட அந்த ஒரு அந்த 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 டயத்தில் ஆமாம் அந்த டயத்தில் வந்து அந்த ஞாபகம் வந்து கிராப்பிள்கன் யூஸ் பண்ணி எங்கேயிருந்து அங்கே போனார் பாருங்க. ஸோ அதுதான் உண்மையிலே வேற லெவலு. அதனால நம்மளுக்கு சத்தியமாக வரைய வராது. டெஃபினட்டாக வந்து எனக்கு இதெல்லாம் வரைய வராது. ஞாபகமே இருக்காது என்ட்ட அந்த ஒரு கண்ணு இருக்காது. நான் இது வரைக்கும் இந்த மூணாவது கண்ணை வந்து தொட்டது கூட கிடையாது. இப்போ 7 பார்த்தீங்கன்னா மேலே ஏறுறாரு டவரில். ரெண்டு பேர் மேலே டவரில் இருக்காங்க. மேலே தான் இருக்காங்க. எல்லாமே சூடா இருக்குது. மேட்சும் சூடா போயிட்டு இருக்கு. அதே நேரத்துல வந்து நம்மளுக்கு இந்த ஸ்நாக்ஸ் வந்து சூடா இருக்குது. சோ எது ஆற விடலாம் அப்படின்னு தெரியல. சோ பரவாயில்ல, ஆறுனா கூட இதை சாப்பிட்டுக்கலாம். பட் வந்து இது ஆறிட்டு நான் பார்க்க முடியாதுங்கிறனால நம்ம மேட்சே பாத்துரலாம். கிடைக்காது. 22 பாக்கல நினைக்கிறேன். அவருக்குதான் சரியான வியூ. அவங்கள பாக்குறதுக்கு ஒன்னும் பாக்கல கவனிக்கலன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேர் எல்லாம் எல்லாருமே அந்த டவரை புடிச்சிட்டாங்க. ஜோன் செக் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜோன் செக் பண்ணிட்டு தான் மேலே ஏறிருக்காங்க. 22 பேர் மிச்சம் இருக்காங்க. 7th டீம் பாத்துட்டு இருக்கேன். 7th டீம் வந்து மினி ஸ்கிரீன்ல காமிச்சினா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். டவுன்ல ஒரு டீம் வந்து இது போட்டுருக்காங்க ப்ரோ, டிராப். அதை பார்த்துட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஃபயர் பண்ணலாமா வேணாமா. ஆமா, அது வேற யாரும் இல்ல, நம்ம டிஜிபி ஆர்மி டீம் தான். டிஜிபி ஆர்மி டீம் தான் அந்த டிராப் போட்டுருக்குது. அவங்க தான் நினைக்கிறேன், தெரியல எனக்கு. ப்ரோ ஃபைட் போயிட்டு இருக்கு பாருங்க. இந்த இடத்துல வந்து 11th டீம் 11th டீம் 11th டீம் ஓ எடுத்துட்டாங்க bro. 7th டீம் ஃபைட் எடுத்துட்டாங்க. ஆமா, எல்லா அவரும் இன்னொரு டவர்ல ஏறி உட்கார்ந்திருக்காரு. வில்லன் VL வந்து இன்னொரு டவர்ல ஏறி உட்கார்ந்திருக்காரு. டீம் நம்பர் 10 வந்து அடிச்சிட்டு இருக்காங்க பா. ஒரு ஓபனிங் ஆவார். எவ்வளவு டிஸ்டன்ஸ் அந்த அந்த ஒரு ஒரு 2 மீட்டர் தாண்டா வந்து வியூ பாயிண்ட்ல இருந்து வெளியில போய்டுவார் நினைக்கிறேன். டிஜிபி அர்ஜுன் வந்து ஸ்கோப் பண்ணப்ப. சோ அங்க தான் வந்து ஸ்கோப் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ரிஃபைனரியில் வரல. ஜோன் வந்து ரிஃபைனரி வந்து ஜோன் அவுட்டு வெளியில் வந்திருக்குது. நம்ம 22 பேர் மிச்சம் இருக்காங்க. 22 பேர் மிச்சம் இருக்காங்க. எந்த ஒரு இதுவுமே இல்லை. எந்த ஒரு ஃபைட்டுமே இது வரைக்கும் போலே. அண்ட் அங்கே ஒரு ரெட் மார்க் காட்டுது. ரெட் மார்க் கிட்ட டிஜிபி ஆர்மி வந்து ஸ்கோப் பண்ண பார்க்குறாங்க. ஏன்னா இவங்க நல்ல ஒரு ஹைட்டில் இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு கில்ஸ் எடுக்கலாம். காலிக்ஸ் கேமிங் வந்து ஜோனுக்குள்ள வந்துட்டாங்க. நல்ல ஒரு சேஃப் ஜோன் தான் நினைக்கிறேன் அவங்களுக்கு. ஏன்னா இந்த இடத்துல யாருமே இல்லை. ஒரு டெனட் டீம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்காங்கன்னே தெரியல. எனக்கு எந்த லொக்கேஷனே தெரியல. ரிஃபைனரி சுற்றி எல்லாருமே இருக்காங்க. ரிஃபைனரி சுற்றி இருக்காங்க. எந்த இடத்துல இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா இவங்க டீம் பக்கத்தில் யார் இருக்காங்க, டீம் பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு சுத்தமாக தெரியல. பிளாஸ்ட் அடி வாங்குறாரு. பிளாஸ்ட் அடிக்கிறாங்க. அதில் இதில் நிறையா கவர் எடுக்கலாம்ப்பா. நிறைய இடத்துல கவர் எடுக்கலாம். வில்லன் VLக்கு வந்து ஒரு ஹெட் ஷாட் விழுந்து கில் எடுத்திருக்காங்க. வில்லன் ஏகே மட்டும் இருக்கு. வில்லன் ஏகே ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட் போயிட்டு. வில்லன் ஏகே பக்கத்தில் இருக்காரு. ஷார்ட் ரேஞ்ச் நல்லா அடிக்கலாம். பட் ஆனால் அடிக்கவே இல்லை. ஒரு ஃபைட் எடுக்க விரும்பலை. ஏறி வந்து அடிச்சிக்கலாம் நினச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஓ MP40 காய்ஸ், MP40 செம்மையாக அடிக்கலாம். அவர் அடிக்கவே இல்லைப்பா. பேக் அடிக்க சொல்ல ஐ திங்க் அவங்க டீம்மேட்ஸ் வந்து நம்ம இவங்க ராக்கர்சார் கேமிங் வந்து பேக் அடிக்க சொல்லியிருக்காங்க அவங்க டீம்மேட்ஸு. வில்லன் ஏகேக்கு வந்து ஒரு 80 விழுந்துருக்குது. -80 விழுந்துருக்குது. ஒரு ஃபைட் போயிட்டு. நான் 7th டீம்லேயே இருக்கேன்னு நினைக்கிறேன் ப்ரோ. 7th டீம்லேயே ஹோல்ட் பண்ணுறேன். ஏன்னா இவங்க தான் டாப்பில் இருக்காங்க. கண்டிப்பாக எல்லா ஃபைட்லேயும் இவங்க பங்கு இருக்கும் ப்ரோ. பின்னாடிலேருந்து டிஜிபி ஆர்மி அடிக்கிறாங்க.
அவங்க டீம்ல ஒரு கீ பிளேயர் சொல்லலாம் நல்ல பிளே பண்ணாரு ரெண்டு மேட்ச்மே அவர் டவுன் பண்ணிருக்காங்க ஒரு கீ பிளேயர்னு சொல்லலாம் நல்ல பிளே பண்ணாரு ரெண்டு மேட்ச்மே அவர் டவுன் பண்ணிருக்காங்க. ஓகே, கேபி செவில் பாத்தீங்கன்னா ஜம்ப் பண்றாரு. காலிஸ் கேமிங் வந்து வெயிட் பண்றாங்க. காலிஸ் கேமிங் பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஃபைட்டுமே எடுக்கல, வெயிட் பண்றாங்க. ஏன்னா அவங்க ஜோன்ல இருக்காங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன டீம் ரொம்ப மேல இருக்காங்க, எதுக்கு இந்த இடத்த புடிச்சாங்க தெரியல. எப்படி கீழ போவாங்க? ஓ ஜோன் இருக்குது, ச
பண்ணிட்டாங்க ப்ரோ, டவுன் பண்ணி கில் எடுத்துட்டாங்க. பிளாஸ்ட் பிளாஸ்ட் அது ப்ரோ, பிளாஸ்ட். நல்ல ஒரு ஹெட்ஷாட் விழுந்தது டிஜிபி அர்ஜுன், நல்ல ஒரு ஹெட்ஷாட் வந்து பீஸ்ட் டவுன். அர்ஜுன் மட்டும் தான் மிச்சம் இருக்காரு. அண்ட் இவங்க பிஜிஎம் டீம் எலிமினேட் ஆயிருக்குது, பிஜிஎம் டீம் எலிமினேட் ஆயிருக்குது. யாரை பார்க்கறதே தெரியல. பார்த்தா எல்லா இடத்துலயும் ஃபைட் ப்ரோ. காலிஸ் கேமிங் உள்ள வந்துட்டாங்க பாப்பேன். வெல்ஸ் அண்ட் நிஞ்சா மட்டும் தான் மிச்சம் இருக்காங்க. ஜோனுக்குள்ள போய் அவனை எப்படி போறாங்கன்னு தெரியல. வெல்ஸ் அண்ட் நிஞ்சா ஸோ ஃபேன்ஸ் எதிர்பார்த்த எனக்கு தெரியல. யாரை பார்க்கறன்னு தெரியல சீரியஸா. நீங்க எல்லாம் எல்லா இடமும் டம்பு டம்னு சவுண்ட் கேக்குது. எங்க ஃபைட் நடக்குதுன்னு தெரியல. எல்லா சைடும் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. இல்ல லாஸ்ட் ஜோன், லாஸ்ட் ஜோன் ஒண்ணுமே பண்ண முடியாது. யார்கிட்ட ஜோன் முடியுது? கீழ இறங்கிட்டாங்க. ஓ மை காட், கீழ இறங்கிட்டு ஒரு ரோப் கன் யூஸ் பண்ணனால வந்து ரொம்ப இது பண்ணிட்டாரு ப்ரோ. கீழ டேமேஜ் வாங்கிட்டாரு. மேல இருந்து வெல்ஸ் மேல இருந்து கில் எடுத்துக்கிட்டு இருக்காங்கப்பா. மேல இருந்து கில் எடுத்துட்டாங்க. எவ்வளவு எப்படி கீழ குடிக்கிறதுல ஜோன் ஃபுல்லா ஆகுது. ஜோன் ஜோன் க்ளோஸ் ஆகுது, ஜோன் க்ளோஸ் ஆகுது. இதுக்கு மேல கீழ குச்சாங்கன்னா நாக் ஐடுவாங்க. ஐ திங்க் வந்து ஆஹா, இவங்க கிட்ட ஃபைட் போயிட்டு இருக்குது. தப்பு பண்ணுறாங்க. ஐ திங்க் வந்து டெனட்டுக்கு வந்து நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இவங்களுக்குள்ள பவர் குறைஞ்சிட்டு இருக்குது. காலிக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மெடிக்கல் போட்டுருக்காரு. மேலேந்து ஒருத்தர் வந்து குதிச்சாருப்பா, மேலேருந்து வேற லெவலில் ஒருத்தர் வந்து குதிச்சாரு. டெனட் வந்து எலிமினேட் ஆகிட்டாங்க. காலிக்ஸ் கேமிங் தான் வந்து பூயா அடிச்சிருக்காங்க. ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது. ஆமாம், யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. வந்து டெனட்டால் கீழே இறங்க முடியாது அண்டு காலிக்ஸால் மேலே ஏற முடியாது. ஸோ காலிக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கேப்பில் வந்து ஒரு 8 கில்லு வேற லெவலில் மோஸ்ட் கில்ஸ் நினைக்கிறேன். இன்றைக்கி நடந்த 3 மேட்ச்லையும் வந்து மோஸ்ட் கில்ஸ் சிங்கிள் பர்சனாக எடுத்த மோஸ்ட் கில்ஸ் வந்து இதுவாக தான் இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அவங்க டீம் வந்து ஒரு 14 கில் அடிச்சிருக்காங்க. அதுவும் மோஸ்ட் கில்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு டீம் வந்து பூயா அடித்த டீம் வந்து நம்ம டீம் ஒடிஷா.